எல்லா வசதிகளும் உள்ளடக்கிய உள்ளதை செல்வோம் நல்லதை செய்வோம் பொன்னி மருத்துவமனை. கோவில்பட்டி எம்எல்ஏ கடம்பூர் ராஜு பேசியிருக்காரு. பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை மைக்கை கண்டால் எதை வேணாலும் பேசிவிடுறாரு அப்படின்னும் அவருக்கு அது ஒரு வியாதியா போயிச்சு அப்படின்னு சொல்லியும் அவர் குறிப்பிட்டாரு. தூத்துக்குடி மாவட்டம் விளாத்திக்குளம் பக்கத்துல புதூர்ல முன்னாள் முதல்வர் ஜெயலலிதாவோட பிறந்தநாள் விழா பொதுக்கூட்டம் நடைபெற்றது. இதுல பங்கேற்று பேசின எம்எல்ஏ கடம்பூர் ராஜு சட்டப்பேரவையில முன்னாள் முதல்வர் ஜெயலலிதாவோட சிங்க பார்வைக்கு அமைதியாக இருந்தவர்களோட காலம் இருக்கு அப்படின்னு சொல்லி சொன்னாரு. அண்ணாமலை அரசியலுக்கு ஒரு கத்துக்குட்டி அப்படின்னும், உங்களோட வீட்டு அம்மாவை புகழ்ந்து பேசினாதான் சோறு கிடைக்கும் அப்படின்னா புகழ்ந்து பேசிக்கோங்க, அதுக்காக இடைஞ்சலா நாங்க இல்லை, ஆனா புரட்சி தலைவி அம்மாவை ஒப்பிட்டு பேசக்கூடாது, அம்மாவுக்கு நிகர் அம்மாதான் அப்படின்னு சொல்லி அவர் தெரிவிச்சாரு. தமிழனுடைய உரிமையையும் பெருமையையும் டெல்லியில நிலைநாட்டிய பெருமை புரட்சி தலைவி அம்மாவையே சாரும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அதிமுகவில இருந்து விலகி பாஜகவுக்கு சென்ற எம்எல்ஏ ஆகியுள்ளார் நயினா நாகேந்திரனும், அதற்காக நாங்கள் என்ன அவரிடம் சண்டையா போட்டோம், அவர்களிடம் என்ன பஞ்சாயத்தா வைத்தோம் என்றும் கேள்வி எழுப்பினார். ஒற்றை தலைமை என்று அன்றைக்கே இந்த நிலைமை வந்திருந்தால் நயினார் நாகேந்திரன் பாஜகவிற்கு சென்றிருக்க மாட்டார் அப்படின்னு சொன்னாங்க. ஐபிஎஸ் படிச்சு முடிச்சுட்டு பதவி மாற்றத்துக்காக அரசியலுக்கு வந்தவர் அண்ணாமலை என்றும், ஆட்சி மாற்றம் வந்தால் திரும்பவும் ஐபிஎஸ் வேலைக்கே தான் செல்ல வேண்டும் என்றும் அவர் குறிப்பிட்டார். தேர்தல் நேரத்தில் அதிமுக வேட்பாளர் என்ற அறிவிப்பே வேட்பாளருக்கு பெருமை என்றும், வெற்றி தோல்வி என்பது அரசியலில் சகஜம் என்றும் குறிப்பிட்டாங்க. அரசியல்வாதி பேச்சை அளந்து பேசணும் அப்படின்னு சொல்லிட்டும், மைக்கு கண்டாலே எதை வேணா பேசி விடுவார் போல அண்ணாமலை, அது அவருக்கு ஒரு வியாதியாவே போச்சு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. செய்தி தொலைக்காட்சிகள்ல அண்ணாமலை பேச்சு கேட்டாலே சேனலை மாத்தக்கூடிய அளவுக்கு மக்கள் வந்துவிட்டதாகவும் அவர் விமர்சனம் செஞ்சாரு. மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதாவை பற்றி பேசியவர்களுக்கு அழிவுதான் ஆரம்பம் அப்படின்னு சொல்லி சொன்ன அவரு, அதிமுகவை உரசி பார்த்தா தீ புலம்பாக எரியும் அப்படின்னு சொல்லியும் எச்சரிச்சாரு. கத்துக்குட்டி அரசியல் கத்துக்குட்டி பிஜேபி தலைவர் அண்ணாமலை அம்மாவை அவருடைய வீட்டு அம்மாவோட கூப்பிடுறாங்க. வீட்டு அம்மாவை வேணா போன சிந்திக்க அப்படின்னா அவனுக்கு வீட்டுல சாப்பாடுனா அது நாங்க இறந்து வரல. ஆனா போய் அம்மாவோட உங்கள்கிட்ட இருக்கு இல்லையா, அம்மாவுக்கு நிகர் அப்பா தானே. அம்மா என்ன பிரதமர் இருந்த மோடி அன்னைக்கு முதலமைச்சர் தான், நான் இன்னைக்கு அவர் பிரதமர் இருக்கலாம். டெல்லியில நடந்த முதலமைச்சர் மாநாடு நடந்துச்சு, அம்மா சீக்கிரமா போனாங்க. அம்மா டெல்லிக்கு போனாலே நீங்க சேனல் இருக்குல்ல, இந்த மாதிரி இந்தியாவில் அத்தனை சேனல் அம்மா நோய்க்கு வரும். இந்தியாவில் அத்தனை முதலமைச்சர்கள் அம்மாவோட வழியத்தை எதிர்பார்ப்பாங்க. பிரதமர் கூட்டத்துக்கு பிரதமர் தலைமையான கூட்டத்துக்கு தமிழக இந்தியாவில் அத்தனை மாநில முதலமைச்சர் போறாங்க. அன்னைக்கு மோடியும் இன்னைக்கு பிரதமர் வைக்கலாம். அன்னைக்கு அம்மா மாதிரி ஒரு முதலமைச்சர் தானே, குஜராத் முதலமைச்சர் வந்தாரு. வந்தோடனே அம்மா என்ன தமிழ்நாட்டு உரிமையை பேச ஆரம்பிச்சாங்க, எரிச்சாங்க. அப்போ ஏதோ மூணு நிமிஷம் நாலு நிமிஷம் முடிஞ்ச உடனே பிரகடிச்சிருக்காங்க. நீ மாநிலத்தோடு உட்கார்ந்ததற்கு அந்த ஜாதியில நான் வேற தமிழச்சி தமிழ்நாட்டு நாளைக்கு ஒருவேளை ஆட்சி மாற்றம் எல்லாம் வந்துச்சுன்னு வைங்க, திரும்பி நீ ஐபிஎஸ் எழுதி கொடுத்து நீ அரசியல் போட்டு என்ன வந்துட்ட கூட்டணி கட்சி மதிக்கும் இல்ல இருக்க முன்னாள் அமைச்சர் போய் சேர்த்தீங்க, நாங்க என்ன சொன்னோம் அவங்களுக்கு விருப்பம் இவர் இந்த கட்சியில எல்லாம் இருக்க மாட்டோம், ஒழுக்கம் இருக்க மாட்டாங்க, இவர் ஒழுக்கமான ஆள் இல்லை, இவருக்காக கட்சிக்கு சதவீதம். அதனாலதான் வெளியேற்றினா போயிட்டாரு. சோழன் மாணிக்க மாணிக்க சட்டமன்ற இருந்தாரு, இப்பவும் 2021லயும் தேர்தலில் போட்டி போட்டாரு, வெற்றி வாய்ப்பு இருந்தாரு. அவர் போய் அண்ணன்
இன்னைக்கு அம்மா பிறந்தாள் எதிர்த்து கண்ணன் ஆர்ப்பாட்டம் நடத்துறாருன்னா ஓபிஎஸ் இன்னும் போய் தொழிற்சாகணும். அவர் வழிகாட்டு குழு உறுப்பினர் போட்டாரு, இவர் போட்ட வழிகாட்டு குழு உறுப்பினர் பிஜேபி போய் சேர்ந்தாரு. எம்எல்ஏ சீட்டு கொடுத்து பணமும் கொடுத்து வெற்றி வாய்ப்பு இழந்தா என்ன செய்ய, அதுக்கு என்ன செய்ய முடியும், சின்ன புதுசாக வெற்றி வாய்ப்பு இருந்தாரு, மோகம் சின்ன மோகம் வெற்றி வாய்ப்பு இழந்தாங்க. அண்ணா அதுக்கு வேண்டாங்க போனாங்க. அந்த அண்ணா திங்கோட வேட்பாளர் என்ற பெருமை கிடைக்கிறதே அதே இந்த வாழ்க்கையில் அதே கொடுத்து வச்சோம் வெற்றி தோட தகுந்த அரசு. அப்ப கோவில் கோவில் அவன் போனா அவனை சேர்த்தையே அவன் பட்ட கட்டு வாயெல்லாம் பட்டா சேர்த்து காமிச்சிய நிர்மல் குமார் அதே போல தான் இன்னைக்கு ஐடி தலைவர் நிர்மல் குமார் சொல்றது இந்த சரியில்லை இருந்தாலும் கட்சியை காலி பண்ணிடுவாரு. நிர்மல் குமார் இருந்தாலும் கட்சியை காலி பண்ணிடுவாங்க. அண்ணாமலைக்கு ஒரு வியாதி என்னன்னா மைக்கு பாதுகாப்பு போகுது. சேனல் பாருங்க இப்ப கொஞ்ச நாள் நல்லா கேட்டாங்க. இப்ப ஐயா இருந்தாலும் வந்துட்டாங்க சேனலை மாத்த ஆரம்பிச்சாங்க. சேனலை மட்டும் இல்ல, இதே போனா பிஜேபி தலைமையை மாத்திடும், எச்சரிக்கை அனுப்பிடுவோங்க. ஏன்னா எல்லா திமுக ஒருத்தன பிறகு யாரும் நெடிச்சா வரலாறு ஏமுதுக்கு எவ்வளவு வளர்ந்து வந்துச்சு. அம்மாவை இருந்தாங்க சட்டமன்றத்துல விஜயகாந்த் இருந்துச்சு, அம்மாவை இருந்து பேசுறதுக்கு அம்மா நம்மோடு வாழ்கின்ற நேரத்துல மனித தெய்வமாக வாழ்கின்ற போது அம்மாவை எழுந்தவன் வாழ்ந்தாக வரலாறு இல்ல. இன்னைக்கு அம்மாவை விண்ணுலகிலே தெய்வமாக வாழ்கின்ற அம்மாவை பத்தி பேசினா அவங்க அணிந்துதான் ஆரம்பிச்சுட்டாங்க. ஏதோ உனக்கு கேட்டுக்கலாம், விநாச கால விபரீத புத்தி சொல்லுவாங்க ஒரு பழமொழி, கெட்டு போகுதுன்னா புத்தி கெட்டு போகுது, கெட்டு போக நேரம் வரணும்னா புத்தி கெட்டு போகும். அது மாதிரி இன்னைக்கு நீ அம்மா புத்தி அம்மா புத்தி பேசுனா 1.5 கோடி தொண்டர்கள் கொதிச்சு எழுந்துருவாங்க. அவனுடைய கொதிப்பு எழுதவே உன்னை சுத்தி எழுத்துருவோம். அண்ணா திமுக உரசி பார்த்தா அண்ணா திமுக நெருப்பு, அண்ணா திமுக உரசனா நெருப்பு தான் வரும். அண்ணா திமுக உரசி பார்த்தால் அண்ணா திமுக தீப்பிடமாக இருக்கும் என்பதை இந்த நேரத்தில் எச்சரிக்கையாக சொல்லி கொடுக்க நடவடிக்கிறேன். இன்னைக்கு அம்மாவை பத்தி பேசி அம்மாவுக்கு இணையின்னு யாரும் பேச முடியும். சரி சட்டம் அங்க பார்லிமெண்ட்ல போய் அங்க டெல்லியில போய் பிரதமர் கூட்டத்துல மணி எடுத்து உட்காருக்க நான் வந்தா 7 கோடி தமிழர்களுடைய பிரதிநிதியாக 7 கோடி மக்களுடைய பிரச்சனைகளை பேச வந்திருக்கேன். நீ மணி எடுத்து மணி எடுத்து உட்கார்ந்து ஜாதியில நான் படந்து வரவில்லை, நான் வேறு தமிழன் என்று சொல்லி பிரதமர் கொடுத்த புறக்கணித்து வெளியே வந்தாங்க. அன்னைக்கு நீங்க பிரதமர் இருந்த மோடி யாரும் வெளியே வர முடிச்சா, அம்மா வந்தாங்க பின்னால வெளியே வர முடிச்சா வம்பா. இன்னைக்கு பெரிய சவாலா இருக்க பிஜேபி எல்லாம் சார்தா சில மாதிரி ஒரு ஆட்சி மாற்றம் கொண்டு வச்சு ஒரு பெண்ணு தான் அம்மா போல அந்த அம்மா வெளியே வந்துச்சா, அந்த தெம்பு இருந்துச்சா, துணிச்சல் இருந்துச்சா, திராணி இருந்துச்சா, இதெல்லாம் எந்த ஒரே தலைமையும் புரட்சி அம்மா தான்.